பட்ட திரைச்சீலையால் உடலை மோடி மாலை கதிரவனின் பொற்கதிர்கள் போன்ற மயிர் இலைகளை திரட்டி கொண்டையிட்டதால் ஏற்பட்ட யவனராணியின் இணையற்ற வனப்பு, மலர் விழிகளில் சற்றே துளிர்த்த சிரிப்பு, செம்பருத்தி சிவப்பு கொண்ட இதழ்களிலிருந்து உதிர்ந்த தமிழ் மொழியின் மதுரமான உச்சரிப்பு இவற்றால் சொர்க்கலோகத்தில் சஞ்சரித்த இளஞ்சுழியன் தமிழகத்தின் மகத்தான கரங்கள் எத்தனை தூரம் வரை நீண்டு கிடக்கின்றன என்பதையும், தமிழ் அமுதமும் கலை செல்வமும் எந்தெந்த இடங்களை நாடி பெரும் தென்றுளை வீசி மகிழ்ச்சி அளித்திருக்கின்றன என்பதையும் எண்ணி பார்த்து பார்த்து பூரித்து போனான். அத்துடன் மனித வரலாற்று மேடையில் தமிழ் பெருமக்கள் அரசு செலுத்தும் பொற்காலத்தில் தான் வாழ்வதை பற்றி பெருமிதமும் கொண்டானாதலால அவன் வதனத்திலே அதுவரையில் இல்லாத பெரும் ஜோதி ஒன்று படர்ந்தது. கனவுலகத்தில் சஞ்சரித்த இதயம் கண்களின் பார்வையையும் அங்கு அழைத்துச் சென்றது. கிறிஸ்துவுக்கு பின்பு தோன்றிய இரண்டாவது நூற்றாண்டின் இடைக்காலம். நெடுஞ்செழியனை என்ன, அந்த காலத்தை பற்றி நினைக்கும் எந்த தமிழனையும் பெருமையுடன் அந்த பொற்காலத்துக்கு அழைத்துச் செல்லும் நற்காலம்தான். சிறு புத்தி இல்லாமல் தமிழர்கள் பெரும் புத்தியுடன் உலகத்திற்கு ஒளி காட்டி வாழ்ந்த காலம் அது. அந்த ஒளியை நாடி திரைக்கடலோடி மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் பல நாட்டு மக்கள், பல ஜாதி மக்கள் தமிழகத்தை நாடி வந்த காலம். தமிழர்கள் கொள்ளையர்களிடம் கை கட்டி சேவகம் செய்ததை வலியுறுத்தும் சமீப கால வரலாறு அல்ல அது. மேல் நாடுகளிலிருந்தும் வெள்ளையர் வந்து தமிழ் மக்களிடம் கை கட்டி சேவகம் செய்து பொன்னும் பொருளும் ஊதியமாக பெற்று வாழ்ந்த பொற்காலம். அந்த தமிழகத்திலும் சோழ மன்னர்களின் பூம்புகார் நகரத்திலே வெள்ளையர்களான கிரேக்க ரோம யவனர்கள் கோட்டை காவலராகவும் படை வீரர்களாகவும் ஊழியம் புரிந்த சோழ மன்னர்களின் அரசை பேரரசாக பெருக்குவதிலும் நாட்டை காப்பதிலும் பெருமை கொண்ட காலம். தமிழகத்தின் கடலிலிருந்து வீசிய தென்மேற்கு பருவக்காற்று ஹிப்லாஸ் என்ற கிரேக்க கடலோடியை பத்திரமாக மிளகு விளையும் தமிழகத்தின் மேற்கு பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்ததால் அந்த பருவக்காற்றுக்கே ஹிப்லாஸ் என்ற பெயரை மேல்நாட்டார் சூட்டி தமிழகத்தை கொண்டாடிய காலம். தமிழர் செய்ததெல்லாம் சரித்திரத்தில் பொறிக்கப்பட்ட சிறப்பான காலம். பெரும் சாம்ராஜ்யமான ரோமாபுரி பேரரசே வருஷா வருஷம் 486,979 ஆங்கில பொன்களுக்கு சமமான 5.5 கோடி செஸ்டர்களுக்கு தமிழர்களிடமிருந்து சரக்கு வாங்கி இத்தனை பொற்காசுகள் தமிழகத்துக்கு பிரதி வருஷம் போனால் சாம்ராஜ்யம் ஓட்டாண்டியாகி விடுமே என்று கலங்கிய காலம். அப்படி கலங்கிய போதிலும் தமிழகத்திலிருந்து கிரேக்க ரோம வணிகர்கள் வாங்கிய சரக்குகள் அந்த நாடுகளில் 100 மடங்கு அதிக விலைக்கு விற்றதால் அந்த வாணிபத்தை யவன அரசர்கள் தடுக்க முடியாமலும் திண்டாடிய காலம். இப்படி பொருட்சிறப்பாலும் கலைச்சிறப்பாலும் தமிழகம் நிகரற்று விளங்கிய மகோன்னத காலம். அந்த காலத்தையும் அந்த காலத்தில் காவிரி பூம்பட்டினமிருந்த செழிப்பையும் எண்ணி கனவில் ஆழ்ந்துவிட்ட இளஞ்சொழியன், இந்த காவிரி பூம்பட்டினமா யவனர் கைகளுக்கு மாறப் போகிறது என்று திகைத்ததல்லாமல், மாற்றார் கைகளுக்கு பூம்புகார் மாறினால் மக்கள் கதி என்னவாகும் என்பதை நினைத்த பெரும் திகழும் கொண்டான். அப்படி புகாரை மாற்றார் கை கொள்வதால் விளையக்கூடிய அபாய நிலைமையும் அவன் கண் முன்னால் எழுந்து நிற்கவே, பொன்னை பற்றி அவன் கவலைப்படல, பொருளை பற்றி கவலைப்படல, தான் பிறந்த இந்த மண்ணை பற்றியும் தன்னுடன் வாழ்ந்த தமிழ் பெருமக்களை பற்றியுமே கவலைப்பட்டான். பூம்புகார் பொன்னை ஒரு பொருளாக மதிக்காதிருந்த காலம் அது என்று பட்டினப்பாளை ஆசிரியரே வியந்து நிற்கிறாரு. அகன்ற வீட்டின் முன் தாழ்வாரத்தில் உலர்ந்திருக்கும் உணா என்ற நெல்லை தின்ன வரும் கோழிகளை ஓட்ட ஒளிச்சுடர் போன்ற அழகிய நெற்றிகளையுடைய பூம்புகார் பாவையர் கனத்த தங்கத்திலான தங்கள் காதணிகளை கலற்றி கூழாங்கற்களைப் போல் எறிவார்கள் என்று ஒரு திருங்கண்ணனாரே வியந்து பாடிய காலத்தில் பொண்ணுக்கு மதிப்பு ஏது? கோழி ஓட்டும் கூழாங்கற்கள் அல்லவா உலகத்தார் பெருமதிப்பு காட்டிய பொற்கட்டிகள்? பொன்னை விட நெல்லையும் அது விளையும் மண்ணையும் காக்கவே தமிழ் மக்கள் வாழ்ந்த அந்த பொற்காலம் தமிழகத்துக்கு தரையை தொட்ட அந்த யவனராணியால் தவிடு பொடியாகும் என்றால், அவளை தன் வசத்திலிருந்து விட்டுவிடுவதோ, யவனர்கள் அவளை தலைவியாக்கி கொண்டு புகாரை ஆள அனுமதிப்பதோ நாட்டுக்கு செய்யும் பரம துரோகமாகும் என்பதை புரிந்து கொண்ட இளஞ்சிழியன் இடையே குறுக்கிட்ட அந்த இருண்ட காலத்தில் தான் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி சிந்திக்கலானா? இளஞ்சே சென்னி, இறந்து விட்டதாக கோட்டை தலைவன் சொன்னது பொய்யாயிருக்க முடியாது. இளவரசர் திருமாவளவன் மறைந்ததும் பொய்யாயிருக்க முடியாது. இருவரில் யார் அரசுரிமையில் இருந்தாலும் யவனனான கோட்டைத் தலைவன் என்னை சிறை செய்ய துணிவு கொள்ள மாட்டான். தவிர அந்த யவன டைபீரியஸும் வந்திருக்கிறான். நிலைமை மிக நெருக்கடிதான் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டே இளஞ்சொழியன் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டு மீண்டும் ஒருமுறை யவனராணியை நோக்கி தன் கண்களை திருப்பினான். ஹெப்லாஸ் ஏற்றுவிட்ட தீபச் சுடரின் ஒளி அவள் பொன்னிற கொண்டையில் விழுந்ததால் பொற்பாவையாகவே விளங்கிய அவள் எழில் வதனத்தில் விஷமத்துடன் விளையாடிய அந்த நீலமணி கண்கள் அப்பொழுதும் சிரித்து கொண்டிருந்தது. இதற்கு பலம் கூட்ட இஷ்டப்பட்டன போல் விரிந்த அவள் உதடுகள் முத்து பற்களின் ஓரங்களை மாத்திரம் லேசாக காட்டி நகைத்தது. அவள் அப்படி புன்முறுவல் கூட்டி விஷமச்சிரிப்பு சிரித்தாலும் தமிழிலேயே பேசத் தொடங்கி இளஞ்சிழியன திகைக்க வைத்துவிட்டதாலும்
நிலை குலைந்த அவன் சிந்தனை துளிகளை மீண்டும் சிறுகடிக்கும் நோக்கத்துடன் மறுபடியும் கேட்டாள் யவனராணி. படைத்தலைவருக்கு யோசனை பலமாயிருக்கிறதே. அந்த வார்த்தைகள் நல்ல தமிழில் பேசப்பட்டாலும் உச்சரிப்பு சற்று கொச்சையாக இருந்ததன் காரணமாக கிள்ளை மொழி போல் வெளிவந்ததாலும் அவை கிளப்பிய அதிர்ச்சியால் ஒருமுறை உடல் சுழர்த்த இளஞ்சிலியன் மெல்ல தன்னை திடப்படுத்தி கொண்டு, படைத்தலைவனா? நான் படைத்தலைவன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சற்று மூர்க்கத்துடனேயே கேட்டான். யவனராணி ஜலத்தரங்கத்தின் ஸ்வர ஜாலங்களைப் போல கலகலவென இன்பமான நகைப்பு ஒளிகளை உதிர்த்தான். இப்பொழுதுதானே ஹிப்லாஸ் தங்களை படைத்தலைவர் என்று அழைத்தான். சற்று முன்பாக கோட்டை தலைவனும் தங்களை அப்படித்தானே அழைத்து விட்டு போனான் என்று கூறினான். கோட்டை தலைவன் அழைத்தானா? உங்களுக்கு எப்படி தெரியும் அது? இளஞ்சிலியன் கேட்டான் ஆச்சரியம் ததும்பும் குரல்ல. ஏன் தெரியாது? எனக்குத்தான் உங்கள் மொழி தெரியுமே என்றான் யவனராணி. அதற்காக சொல்லவில்லை, நீங்கள் அப்பொழுது மயக்கமாய் இருந்தேனே, எப்படி வார்த்தைகள் காதில் விழுந்தன என்று கேட்கிறீர்கள்? ஆம், முழு மயக்கமில்லை, பாதி சுயநினைவு இருந்தது. பின் ஏன் பேசவில்லை? உங்களை அடைத்த கவசத்தில் வாயும் கண் பகுதிகளும் திறந்திருந்தனவே. உண்மைதான், நான் பேசியிருக்கலாம், ஆனால் பேச இஷ்டப்படவில்லை. ஏன்? நான் பேசியிருந்தால் நீங்கள் இப்பொழுது என்னுடன் பேசிக் கொண்டிருக்க முடியாத படைத்தலைவரே. யவன வீரர்கள் உங்களை இங்கேயே வெட்டி போட்டிருப்பார்கள். இதை கேட்ட இளஞ்சொலியன் பெரிதாக நகைத்து, யவனராணி, இளஞ்சொலியனை நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று கூறிவிட்டு, வந்த யவன வீரர்கள் 4-5 பேர், நடந்ததை கவனித்தீர்கள் அல்லவா என்று சற்று அலட்சியமாகவும் கேட்டான். யவனராணி உடனே பதில் சொல்லாம மயக்கமான பார்வையொன்றை அவன் மீது வீசியதோடு ஒருமுறை இதழ்களை கூட்டி பிரித்து சிரிக்கவும் சிரித்தான். உங்கள் வீரத்தை பற்றி எனக்கு சந்தேகமில்லை படைத்தலைவரே. நீங்கள் கோட்டை தலைவன் கழுத்தில் கத்தியை வைத்து பயமுறுத்தி விரட்டியதையும் முழுக்க பார்க்க முடியாவிட்டாலும் அரை மயக்கத்தில் உங்கள் சொற்கள் மிக தெளிவாக கேட்டன. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக நம்புங்கள், நான் அந்த வினாடியில் வாய் திறந்து 2 வார்த்தைகள் பேசியிருந்தால் கோட்டை தலைவன் உயிரை பற்றி மற்ற யவனர்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள். 4 ஈட்டிகள் ஒரே காலத்தில் உங்கள் உடலில் பாய்ந்திருக்கும். அப்படி இந்த உடலை சின்ன பின்னப்படுத்த எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகில் வந்த யவனராணி அவன் தோள்களில் தன் 2 கைகளையும் வைத்து அவன் கண்களுடன் தன் கண்களை சில வினாடிகள் உறவாடவிட்டான். அந்த நீலமணி கண்களின் மாயாஜாலம் எத்தனை மகிமை வாய்ந்தது என்பது அந்த சில வினாடிகளில் புரிந்து கொண்டான் இளஞ்சிலியன். கடலை விட ஆழமான அந்த கண்கள் ஏதோ பெரும் காந்தம் போல் சோழர் படைத்தலைவனை கவர்ந்து நின்றதால் அவன் அசையக்கூட சக்தி இல்லாதவனானா? அந்த சில வினாடிகளில் அவன் சிந்தனையிலிருந்து பூம்புகாரில் பெரும் கோட்டை வாயில்கள் மறைந்தது, தமிழர் பெருமை மறைந்தது, மணிவண்ணன் கூட்டமும் மறைந்தது, புகாரின் 2 புறங்களிலும் ஒளிவிட்டு பெரும் நீர்பரப்புடன் ஜொலித்த சூரியகுண்டம் சோமகுண்டம் எனும் 2 ஏரிகள் கூட மறைந்தது. தெரிந்தவை 2. சூரிய குண்டத்தையும் சோமகுண்டத்தையும் விட அதிகமாக ஒளிவிட்டு கொண்டிருந்த அந்த 2 கண்கள், அழகிய இமைகளுக்கு கீழே ஒளிவிட்ட அந்த நீலமணி கண்கள், அவற்றின் அழகை பருகி பருகி மயங்கிய இளஞ்சொலியனை நோக்கி மதுர மொழிகள் மீண்டும் உதிர்ந்தது. படைத்தலைவரே, இந்த உடலை சின்ன பின்னப்படுத்த என் உள்ளம் இடம் தரவில்லை. ஏன் என்பதும் எனக்கு தெரியவில்லை. என்னையும் மீறிய சக்தியால் தான் உம்மிடம் பிணைக்கப்பட்டிருக்கிறேன். நம்மை பிணைத்திருப்பது விதி, அதிலிருந்து நீங்களோ நானோ கலன்று கொள்ள முடியாது என்று ஏதோ சொப்பனத்தில் பேசுவதில் போல பேசினா யவனராணி. விதி என்ற அந்த ஒற்றை சொல் இளஞ்சொலியனை சுற்றியிருந்த மாயையை பட்டென்று அறுக்கவே, விதி, இத்தனை நேரம் ஹிப்லாஸ் உளறிய அதே விதி என்று அவன் ஆத்திரத்துடன் பேசிக்கொண்டே அவள் கைகளை தன் தோள்களிலிருந்து அகற்றினா. ஹிப்லாஸ் உளறினானா? ஆச்சரியத்துடன் கேட்ட யவனராணி. ஆம், விதியின் வலிமையை பற்றி சொன்னான். இதில் சந்தேகம் இருக்கிறதா உங்களுக்கு? சந்தேகமில்லை, விதியை நான் நம்பவில்லை. நம்பவில்லையா? அடியோடு நம்பவில்லை. ஏன்? நம்புவதற்கு ஆதாரமில்லை. யவனராணி இளஞ்சொலியன் மீது ஆச்சரியம் நன்றாக சுடர்விட்ட தன் சுட்டு விழிகளை நாட்டினா, இன்றைய இரவில் கிடைத்த ஆதாரங்களை விட வேறென்ன ஆதாரம் வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டா. ஆதாரங்களா? என்ன கிடைத்துவிட்டன? முதலில் நான் கிடைத்தேன். எத்தனையோ பேர் கடலோரத்தில் நடமாடுகிறார்கள். இப்படி இருக்க உங்கள் காலில் மட்டும் நான் தட்டுப்படுவானேன்? நான் வந்ததும் வராததுமாக நான் இறந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கும் டைபீரியஸ் இதே ஊருக்கு வருவானேன்? இருவரும் தான் வந்தும், வந்ததும் உங்கள் மன்னன் இருப்பானேன், மகன்தான் மறைவானேன். தொகுத்து பாருங்கள் படைத்தலைவரே, மனித வாழ்க்கையின் நிகழ்ச்சிகள் விதி என்னும் கயிற்றில் கோர்க்கப்படுகின்றன. அதை கோர்ப்பது நமக்கு அப்பாற்பட்ட சக்தி, அதன் பிடியிலிருந்து நாம் மீள முடியாது. நீங்களும் நானும் விதியால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நமது வாழ்வு அவ்வப்பொழுது பிரிவுபட்டாலும் மீண்டும் மீண்டும் மோதியே தீரும் என்று மாடித்தளத்துக்காக கண்களை உயர்த்தி ஏதோ தெய்வ பலத்தால் பேசுபவள் போல பேசினா யவனராணி. விதியில் என்றுமே நம்பிக்கை இல்லாத இளஞ்சொலியின் இதயத்தில் கூட இந்த விவரங்கள் சிறிது சலனத்தை அளித்தாலும் அவன் தன் பிடிவாதத்தை விடாம பேச்சை மாற்றி, அது கிடக்கட்டும், விதியை பற்றி அப்புறம் விவாதிப்போம். முதலில் இதை சொல்லுங்கள், எதற்காக தமிழகம் வந்தீர்கள்?
அது என் விதி என்றா யவனராணி. விதியா, மீண்டும் விதி என்று அழுத்து கொண்டா இளஞ்சுழியன். அழுத்து கொண்டு பயனிலை படைத்தலைவரே, நான் பிறந்தபோது உங்கள் நாட்டு வட எல்லை கணக்குப்படி 5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்தன என்று எங்கள் நாட்டு ஜோதிடர்கள் கூறினார்கள். அதனால் என்ன, 5 கிரகங்கள் உச்சத்தில் இருப்பவர் அரசபீடத்தில் அமருவார்கள். அமருவதுதானே, எங்கள் நாட்டில் நான் அரசபீடத்தில் அமர முடியாது. நான் குடும்பத்தில் கடைசி பெண். எனக்கு அண்ணன்மார் 3 இருக்கிறார்கள். அப்படியானால் எந்த நாட்டுக்கு ராணியாக உத்தேசம்? இந்த நாட்டுக்கு. இளஞ்சிலியனின் கண்கள் கோபத்தையும் இகழ்ச்சியையும் கலந்து உதிர்த்ததன்றி உதடுகளும் கடும் சொற்களை கக்கத் தொடங்கி, உங்களுக்கு பைத்தியம் ஏதுமில்லையே என்று கேட்டான். பைத்தியம் ஏதுமில்லை படைத்தலைவரே, இந்த நாட்டு யவனர்களை ஆள ஒரு தலைவன் அல்லது ஒரு தலைவி வேண்டியிருந்தது. அதற்காக 5 கிரகங்கள் உச்சமாயுள்ள காலத்தில் பிறந்த என்னை கிரேக்க குருமார்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதன்படி இங்குள்ள யவனர்களின் ராணியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். குழந்தை பருவத்திலிருந்தே இந்த நாட்டு மொழி எனக்கு பயிலுவிக்கப்பட்டது. உங்கள் மொழியை சரளமாக பேசுவேன். இங்குள்ள பழக்க வழக்கங்களை நான் நன்றாய் அறிவேன். சரியான வயது வந்துவிட்டதால் என் பெற்றோர் என்னை இங்கு அனுப்ப கப்பல் தயாரித்து தகுந்த துணையுடன் அனுப்பினார்கள். துணை கப்பல்கள் வந்ததாக தெரியவில்லையே. டைபீரியஸ் இருக்கும்போது துணை கப்பல்கள் எதற்கு? அவனே பெரிய துணைதானே. அப்படியானால் உங்கள் கப்பலுடைய காரணம்? காவிரி பூம்பட்டினத்திற்கு 3 காதம் இருக்கையில் கொள்ளை கப்பல்கள் எங்களை வளைத்து கொண்டன. பந்தங்கள் பூட்டிய எரி அம்புகள் 1000 எங்கள் மரக்களத்தின் மீது வீசப்பட்டன. மரக்களம் தீப்பிடித்த பக்கவாட்டிலிருந்த வைர மரங்கள் வெடித்தன. வீரர்கள் பலர் விஷ அம்புகளுக்கு இரையானார்கள். அத்தனையிலும் சுக்கானை பிடித்த கப்பலை வெகு வேகமாக ஓட்டி டைபீரியஸ் என்னை தப்பச் செய்தான். வெடித்த ஒரு மரத்துண்டில் என்னை பிணைத்து மிதக்குவிட்டான். கடைசியாக ஒரு முறை அவனை பார்த்தேன் என்று யவனராணி உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகளை நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்தா. ஆம், கடைசி முறையாக பார்த்தபோது கப்பல் பெரும் ஜுவாலையுடன் எரிந்து கொண்டிருந்தது. அதன் நடுவே நெருப்பினால் சூழப்பட்ட போர் தேவதையைப் போல டைபீரியஸ் நின்று கொண்டிருந்தான். கப்பல் வெடித்த நீரில் ஜுவாலையுடன் இறங்கிய போது டைபீரியஸும் அத்துடன் இறங்கினான். நான் கண்களை மூடிக்கொண்டேன். கடலின் அலைகள் என்னை இழுத்துச் சென்றன. அந்த டைபீரியஸ் உயிருடன் கரை சேருவான் என்று எனக்கு எப்படி தெரியும்? தெரியாத படைத்தலைவரே, தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், குருமார்கள் சொன்னது பொய்யாகாது என்று தெரியும். எங்கள் யவன குருமார்கள் சொன்னது எப்படி பொய்யாகும்? என்ன சொன்னார்கள் குருமார்கள் என்றான் இளஞ்சொலியன். இந்த மண்ணை மிதித்த தினத்திலேயே இங்குள்ள யவனர்களுக்கு நான் ராணியாவேன் என்று சொன்னார்கள் என்றான் யவனராணி. அடுத்தபடி, என் ஆணையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொன்னார்கள். இதை கேட்ட இளஞ்சொலியன் பெரிதாக நகைத்துவிட்டு யவனராணியை நோக்கி, குருமார்கள் சொன்னது தவறு, நான் தப்புவேன் ராணி, இதோ இருக்கிறது என் வாள் என்று சொல்லிக்கொண்டே மஞ்சத்தில் கிடந்த வாளை எடுத்து இடையில் கட்டி கொண்டு, ராணி புறப்படுங்கள் என்று அவள் கையை பிடித்தான். எங்கு புறப்பட வேண்டும் என்று கேட்டார் ராணி. எந்த யவனனும் உங்களை கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போகிறேன் என்று அவளை இழுத்தான். அடுத்த கணம் ஹிப்லாஸ் பெரிதாக நகைத்தான். ராணியும் அவனுடன் சேர்ந்து நகைத்தான். அந்த இருவர் சிரிப்புக்கும் காரணம் தெரியாமல் முளைத்த இளஞ்செழியன் இதயம் கோபத்தால் அதிகமாக துடித்தது. அந்த துடிப்புக்கு தாளம் போடுபவன போல மாளிகைக்கு வெளியே இருந்த சாலையில் குதிரைகளின் காலடிகள் பலமாக கேட்டது. என்ன இது ஹிப்லாஸ் என்று சீற்றத்துடன் வினவிய இளஞ்சுழியனை நோக்கிய ஹிப்லாஸ், விதி படைத்தலைவரே, கோட்டை தலைவன் படை வீரர்களுடன் இந்த மாளிகையை சூழ்ந்து கொள்ள வருகிறான். அவன் காலையில் வருவதாக சொல்லிப் போனானே என்று நினைக்கிறீர்களா? அது ஏமாற்று வித்தை. ராணி இந்த இடத்தில் இருப்பது தெரிந்த பின் அவன் ஒரு வினாடி சும்மா இருக்க முடியாது. யவனர்களை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இனி இந்த விடுதியிலிருந்து நீங்களோ நானோ தப்ப முடியாது என்று விளக்கினான். அந்த விளக்கத்தை தொடர்ந்து அவன் முகத்தில் சிரிப்பு மறைந்து பெரும் கிளி படர்ந்தது. அவன் கூறியபடி நிகழ்ச்சிகள் மின்னல் வேகத்தில் நடந்தேறியது. யவனர்களின் பெரும் கூட்டம் சில வினாடிகளில் இளஞ்செழியனின் மாளிகையை சூழ்ந்து கொண்டது. மற்றும் சில வினாடிகளில் பின்புற தோட்டச் சுவர்களின் வழியாக குதித்த பல யவன வீரர்கள் மாளிகைக்குள் நுழைந்து விட்டாங்க. அடுத்த வினாடி அரை வரையில் எட்டிய ஆயுதங்களின் உரசலாலும் காலடி சத்தங்களாலும் யவன வீரர்களில் சிலர் மாடிப்படிகளில் தங்களை சிறை செய்ய துரிதமாக வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான் இளஞ்செழியன். யவனராணியின் வனப்பு, மலர்விழி சிரிப்பு, அமுதமொழி உச்சரிப்பு இவற்றில் தான் கொண்ட மயக்கத்தில் இத்தனை நேரம் தாமதப்பட்டது, எந்த அபாயத்தில் தன்னை சிக்க வைத்து விட்டது என்பதை நினைத்த இளஞ்செழியனின் மனம் தன்னைத்தானே வெறுத்தது. அந்த வெறுப்புக்கு ஸ்ருதி கூட்ட இஷ்டப்பட்டவர்கள் போல் மாடிப்படிகளில் ஆயுதம் தாங்கிய யவன வீரர்கள் மிக துரிதமாக ஏறி வந்தாங்க. தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.